நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட துறையில் 10 வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இன்றைய கேள்வி சார், இப்போது போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ வந்துடுது. அதில் அவங்க சிக்கிக்கிட்டு அதிலேருந்து விடுபட முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி போதை பழக்கத்திலிருந்து வெளியாகிறதுக்கு ஆன்மீக ரீதியாக ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகச்சா பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதருமை குருநாதர் திருமிகு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். போதை பழக்க வழக்கங்கள் இதில் இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டிருந்த ஒரு கேள்வி. நம்ம யோசிக்காத விஷயமாகவும் இருந்திருக்கு. ஓ, இதுக்கு நமக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கான்னா, வேறவர்கள் மனம் சார்ந்த விஷயந்தான் போதை அப்படிங்கிறது. அதுலேருந்து விடுபடுறதுங்கிறது நம்ம மனோதைரியமும் மனோதிடமுமே முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் இன்றைய உலகில் பார்த்திங்கன்னா, 13-14 வயசு பசங்களே கூட இந்த மாதிரியான தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிடுறாங்க. அப்போ இதிலிருந்து மீள்றதுக்கு ஏதாவது ஒரு இறை வழிபாடோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறப்போ, ஜோதிட சாஸ்திர ரீதியாகவும் ஒரு சில கோவில்கள் சில வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இன்றைக்கி பார்க்குறோம். நாளுக்கு நாள் பெருகி வரக்கூடிய போதை கலாச்சாரம் இன்னதுன்னு இல்லை, எத்தத்தன்னா பித்தந்தொழியும்னு சொல்லிட்டு இருந்தோம். எத்தத்தன்னா எனக்கு நீ போதை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி சிட்டுவேஷன் இருக்குது. ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா சிறு சிறு குழந்தைகள், 12 வயசு தாண்டின குழந்தைகள் கூட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமை ஆகிடுறாங்க. இந்த மது மற்றும் புகையிலை, அதே போல் ஆல்கஹால்ங்கிற குடி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்படுறவங்க அவங்க உடல்நலம் மாத்திரம் கெடுறதில்ல, அந்த பழக்க வழக்கத்தினால் அவங்களோட குடும்பமே இதில் பாதிப்புக்குள்ளே ஆகுது. ஸோ அதனால் போதை பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம வந்து விடணும். ஏன்னா உடல் வலுவிழுந்து போயிடுது. ஆண்களாக இருந்தால் ஆண்மைத்தன்மை அற்ற நிலைக்கு போயிடுறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய குழந்தை பாக்கியம், நம்மளோட சந்ததியே கட்டாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த போதை பழக்க வழக்கங்கள் கொடுத்துரு. இளமையில் வீரிய பலத்தையும் இழந்து விடுக. ரொம்ப சீக்கிரமாகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர உலகில் சிலருக்கு வேலை வாய்ப்புகளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதில்ல. 13 வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதுக்கு ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம். நான் இன்றைக்கி நீங்கள் குடிகாரம் போச்சு விடிஞ்சால் போச்சும்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏன் அவர் தண்ணி அடிக்கிறான்னு போட்டால் அவருக்கு அதுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கும் ஒரு காரணம் வச்சுட்ருப்பார், சோகத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்பார். டெய்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தான் அந்த மது அருந்துதலும் நடக்கும். பட் இது ஏதோ ஒரு மனோரீதியாக பாதிக்கப்பட்ட விஷயத்தை மறக்கிறதுக்காக சின்னதாக பழகக்கூடிய விஷயம் தொடர்ந்து அதுக்கு அடிமையாகக்கூடிய நிலைக்கு கூட்டிகிட்டு போயிடுது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவங்க பெரும் நோய்களுக்கும் ஆளாயிடுறாங்க. இப்போ குடிச்சு குடிச்சு லிவர் கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் புகைப்பழக்கம் பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய நுரையீரலை பாதித்து விடுது. அந்த புகை போய் நுரையீரல் அப்படியே தங்கி பின்னாடி பார்த்திங்கன்னா அது பெரும் பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஹான்ஸு, பான்பராக், இது எல்லாமே வாயில் வரக்கூடிய புற்றுநோய்க்கு காரணியாக ஆகுது. இதெல்லாம் வருது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு நமக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். சட்டி சுட்டதடா கை விட்டதடாங்கிற மாதிரி, புத்தி கெட்டதடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டில். அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த உடம்புங்கிற இந்த சட்டி நீங்கள் பண்ணிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்னால் இது சுட்டு போயிடும். இது கெட்டு போகாமல் பார்த்துக்க வேண்டியது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மெக்கானிசம்னால் நம்ம உடம்பு தான். இதுக்கு எதாவது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி கண் பாரு, மூக்கு நீ மூச்சு விடு, வாய் நீ பேசுன்னு சொல்கிறோமா, இல்லை வயிறில் உள்ளே இருக்கக்கூடிய வயிறு எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி கழிவுகளை வெளியேற்றி உங்களுக்கு தேவையான சத்த ஊட்டச்சத்தை அதுவே பிரித்து எடுத்துக்குது இல்லையா? ரத்தத்தை கொடுக்க வேண்டியது கொடுக்குது, போனுக்கு எலும்புக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குது, கண் சக்தி கொடுக்க வேண்டியது கொடுக்குது. எவ்வளவு பெரிய மெக்கானிசத்தை வந்து இறைவன் படைத்திருக்கிறான் உள்ளே. இந்த மெக்கானிசத்தை, உடலியல் அப்படிங்கிற இந்த மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஒரு இறை அப்படிங்கிறது இருக்குங்கிறது நம்ம நம்புறதுக்கு நம்ம தான் காரணம். நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய மெக்கானிசம். இப்போ ஒரு கேமரா வேணும்னா அதுக்கு பேட்டரி வேண்டியிருக்கு, லைட்டிங் வேண்டியிருக்கு, கரண்ட்டு வேண்டியிருக்கு.
இந்த உடம்பு இயங்கிறதுக்கு இந்த கண்ணுங்கிற கேமரா பார்க்குறதுக்கு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பேட்டரி போடணுமானா இல்லை, உடல் இயக்கத்துக்கு ஏதாவது சார்ஜ் போட்டு வைக்கணுமா உடம்புனா இல்லை, இருக்கிறத கெடுத்துக்காமல் இருந்துட்டாவே அதுவே நல்லதான ஒரு விஷயம். அப்போது ஆரம்பம் முதல் இந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒரு மனநோயாளியாகவும் அது இப்போ என்னால் அது இல்லைன்னா நான் இருக்க முடியாதுன்னு கை கால் நடுங்கி தன் மனோரீதியாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த போதை பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க ஆயிடுறாங்க. அந்த வஸ்து அது இல்லைன்னா நான் வாழவே முடியாது, எனக்கு இப்போவே வேணும். நம்ம எத்தனை சினிமாக்கள் பார்க்குறோம், எத்தனை பேரை பார்க்குறோம், இந்த மாதிரியான விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு மனத்தாக்கலை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. முதல்ல நான் திருந்தணும்னு நான் நினைக்கணுங்க. என்ன நான் கோவில் சொல்லலாம், நீங்கள் அந்த கோவிலுக்கு போகலாம், சுவாமி கும்பிடலாம், எல்லாமே பண்ணிட்டு வரலாம். ஆனால் முதல்ல நான் திருந்தணும்னு நான் திடமான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது தான் நான் திருந்துவனே ஒழிய, ஏன்னா சொல்லியிருக்காங்க போய் தான் பார்ப்போம், கேட்டால் தான் சோறு போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி, இதை கேட்டால் தான் சோறு போடுவாங்க, இதை விட்டால் தான் சோறு போடுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால் நான் போகிறேன்னு போய் பிரயோஜனம் இல்லை. அப்போது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் மருத்துவம் இருக்குது. மருந்து வேலை பண்ணினாலும் மணி மந்திர ஔஷதம்ங்கிறது தான் ஜோதிடம். அப்போது மருந்து இருக்குது, மருத்துவத்தையும் உபயோகப்படுத்திக்கணும், தெய்வ நம்பிக்கையும் சேர்ந்து ஈடுபடும் பொழுது அதிலிருந்து நம்ம விடுதலையாகி நம்ம ஒரு நல்ல மனிதனாக இந்த சமூகத்தில் வாழக்கூடிய விஷயத்தை கொடுத்துரும். ஏன்னா இந்த போதை பழக்கங்கள் அடுத்தவர் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய மரியாதை கூட போயிடும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் இருக்கிறவங்க முதல்ல மனோதிடமாக நான் இதிலிருந்து வந்துடுறேங்கிற முடிவெடுங்க. இப்போ உதாரணத்துக்கு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போகிறோம், 48 நாள் விரதம். அந்த 48 நாளில் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்களான்னா இல்லை. நிஜமான ஐயன் மேல் பக்தி கொண்டவன் கண்டிப்பாக தூய உள்ளத்துடன் தான் இருப்பான். அவனுக்கு இந்த மாலை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி அவன் அது வரைக்கும் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பான். இந்த 48 நாள் விரதத்தில் அவங்க வந்து மது, மாமிசம், இந்த போதை வஸ்துக்கள், அகரி வஸ்துக்கள் இது எல்லாத்தையுமே வந்து விட்டு தானே இருக்காங்க. சிகரெட் குடிக்கிறது மாத்திரம் மாலை போட்டாலும் நிறுத்துறது இல்லை சிலர், அது ஐயப்பனுக்கு ஊதுபத்தின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த 48 நாள் உங்களால் உங்கள் மனோதைரியத்தை வச்சுண்டு உங்களால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுதுன்னா 49வது நாள் மாலையை கழட்டினவுடனே ஏன் அதை ஆரம்பிக்கணும், இந்த வாழ்க்கையை அப்படியே நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஷனாக ஒரு 3 மாதங்கள் விரதமாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இதிலிருந்து வெளிவரக்கூடிய சுலபமான வழி அப்படின்னா இந்த ஒரு விஷயந்தான். அப்போது நமக்கு திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிறப்போ கடவுளிடம் போய் சரணடைந்து, அப்பா நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன், இது உபயோகக்கூடாது எனக்கு தெரியுது, நீங்கள் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு போட்டு தான் விற்கிறான், நீங்கள் ஒரு சிகரெட் டப்பா வாங்கினீங்கன்னா இன்ஜுரிஸ் ஆஃப் ஹெல்த்துன்னு சொல்லி, பட் இன்ஜுரிஸ் ஆஃப் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு அவன் பணக்காரன் ஆகிட்டுருக்கான். நம்ம அதை குடிச்சு நம்ம வந்து உலக உடலியலாக நான் ஏழையாகி விடுறேன், என்னோடய ஆரோக்கியம் கெட்டு போயிடுது இல்லையா, அந்த விஷயத்தில் நான் ஏழையாகி விடுறேன். அப்போ இது எல்லாமே சொல்லி நமக்கு புத்திக்கு தெரிஞ்சு தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். அப்போ இதிலிருந்து நான் வெளியே வரணும்னு போய் எங்கே கேட்குறது, முதல் என் மனது, அடுத்தது இறைவன். இறைவனிடத்தில் போய் நமக்கு இருக்கிற கடைசி தீர்வே இறைவன் தாங்க. அந்த இறைவனிடத்தில் போய் நான் இதிலிருந்து விடுபடணும்னு பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த விஷயத்திலேருந்து நம்ம விடுபட முடியும். அப்போ பக்தியாக இருக்கிறவங்கள்லாம் கெட்டது பண்ணுறது இல்லையா, அவங்களுக்கு தீய வழக்கம் இல்லையான்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். இருக்குது அடிமை ஆவது இல்லைன்னு ஆறாங்க நிறைய. நம்மளுடைய ஞானியர் கதைகளெல்லாம் பார்த்தோன்னா அங்கிருந்து மாறி வந்து இதுக்குள்ளே வந்து தன்னுடைய ஆன்மாவை சுத்தமாக்கிக்கிறாங்க. அப்போ பதிலாக வர்றது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக இல்லை. அருணகிரிநாதர் கதையில் பார்த்தீங்கன்னா அவர் 14 வயசில் அவர் வந்து காமம், பெண் காமம் பிடித்து அலைஞ்சவர் தான் அருணகிரிநாதர். 14 வயசில் தமிழ் பாடல்கள் பாடி அங்கே நாட்டியம் நடத்தக்கூடிய தாசிகளோட வீட்டுக்கு போய் அங்கே இவர் பாட்டெல்லாம் எழுதி கொடுப்பாராமா. அந்த தாசியோட வீட்டுக்கு அரசாங்க காவலர்கள், அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தளபதி அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து சுகத்தை பெற்றுக்கொண்டு செல்வதை இவர் 14 வயசுலேயே பார்த்துட்டார் அருணகிரிநாதர். அதுக்கப்புறம் அதுதான் சந்தோஷம் சுத்தி தெரிய ஆரம்பித்து மிகப்பெரிய கொடிய நோய் வந்து பின்னர் முருகப்பெருமானினுடைய அனுகிரகத்தாலே அவர் அருணகிரிநாதர் வந்து திருப்புகள்ங்கிற மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்தார். அடிபட்டு திருந்தியிருக்காங்க. ஆனால் நம்ம அடிபட்டாலும் திருந்துறது இல்லை இல்லையா, நம்ம திருந்துறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம செய்யும் பொழுது முயற்சி தான் திருவினையாக்கும். திருவினை முயற்சி ஆக்காது, எல்லோரும் சொல்கிறோம் முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா இறைவன் உங்களை நோக்கி 10 ஸ்டெப்ஸ் வந்துடுவான். அப்போ சில ஸ்தலங்கள், சில கோவில்கள் இருக்குது,
இந்த கோவில்கள்லாம் போயிட்டு வந்தோம்னா அதுக்கு பரிகாரமாக இந்த கோவில்கள் இருக்குது. அதே போல் ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னத்துக்கு இரண்டாம் இடம் தான் நம்ம வாயின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கு, இதோட சனியும் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து குடி, சுக்கரன்னா உயர்ரக, ராகுன்னா உயர்ரக மதுபானத்தை குடிக்கிறதுன்னு. சனி சேர்ந்தாலும் இந்த சேர்க்கைக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு சேர்க்கைக்கு திருகோணங்களில் சனி இருந்தாலும் போதை பழக்கம் ஏற்படுது. இது செவ்வாயும் சேர்ந்துட்டான்னா பட்டசாராயம்தான். இது ஜாதக ரீதியாகவும் இருக்கக்கூடிய விஷயம். சந்திரனும் போய் இந்த சேர்க்கைக்கு சேர்ந்தால் மனம் எப்போ பார்த்தாலும் அந்த விஷயத்தையே மீண்டும் மீண்டும் நினைத்து அந்த போதைக்கு போகக்கூடியது தான் பண்ணும். இப்போ இவங்க மனம் நிலையற்று தவிப்பார்கள். திடச்சத்தமாக இறை வழிபாடு செய்தால் அதிலிருந்து நம்ம விடுபடலாம். புதனும், புதன் கிரகமும் செவ்வாயும் இதற்கு காரக கிரகங்களாக இருக்குது. புதன்கிறத ஸ்பர்ஷ சுகம், நமக்கு அந்த போதையினுடைய அந்த அனுபவத்தை கொடுக்கறது புதன். புதன் ப்ளஸ் ராகு சேர்க்கை புத்தி கெட்டு போகிறது. புத்தி கெட்டு போய் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம். அப்போ புதன் ராகு சேர்க்கையில் புத்தி கெட்டு போகுது. புத்தி கெடுதல்னால புதன்கிறவன் புத்தி காரகன்னு சொல்கிறோம். அவங்க கூட ராகு போய் சேர்ந்தால் விதவிதமாக தோணும். இது இன்றைக்கி, நாளைக்கு வேறு, நாளான்னைக்கு இதுன்னு தோண ஆரம்பிச்சோம். ராகு கேத்து தொடர்பு பெற்ற புதன், அவனும் இந்த போதை பழக்க வழக்கங்களை கொடுத்துட்றாங்க. இதெல்லாமே வந்து ஜாதக ரீதியாக கிரகங்கள் இப்படி இருந்தால் நமக்கு வந்து போதை உண்டாகும்னு சொல்லலாம். திருச்செந்தூர் சென்று வருவது முதல் பரிகாரமாக திருச்செந்தூர். இந்த கர்ம வினைப்படி தான் போதை பழக்கங்கள்லாம் நம்ம ஆராகிறோம். கர்ம வினைப்படி எனக்கு இந்த போதை பழக்கம் இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் இண்டிகேட் பண்ணிச்சுன்னா, அப்படி இருக்கிறவங்க ஜீவசமாதிகளுக்கு போய் சித்தர்கள்கிட்ட உட்கார்ந்து மனசார பிரார்த்தனை பண்ணி வந்தீங்கன்னா அதிலிருந்து விடுபடலாம். இந்த குடி போதையிலிருந்து விடுபடுறதுக்கு தயாமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அது ஒரு வைட்டமின். இதை நல்லா பரிசோதித்த மருத்துவரிடத்தில் கேட்டு இந்த தயாமின் அப்படிங்கிற அந்த வைட்டமின் குறைபாடு இருந்துட்டாவே நமக்கு குடிக்கிற அந்த புத்தி வந்துகிட்டே இருக்குமாம். அந்த தயாமின் எடுத்துக்க எடுத்துக்க நம்ம அந்த அது அந்த ஒவ்வாமை உடம்புக்கு ஏற்பட்டு நீங்கள் வந்து குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டுடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். மனிதனை நல்வழிப்படுத்தவே ஆன்மீகம். மனம் செம்மையாயிடுச்சுன்னா எல்லாம் செம்மையாயிடுங்க. அப்போ இந்த மனம் செம்மையாகுவதற்கும் போதை பழக்கத்திலேருந்து நான் வெளிவரதுக்கும் எந்த மாதிரியான கோவில்களுக்கு நம்ம போகணுன்னு பார்த்தோன்னா, முதல் கோவில் திருவெண்காடு புதனோட க்ஷேத்திரம். அங்கே இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி, இவர் ஈசனுடைய ஈசான்ய முகம், சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசானம்னு அஞ்சு. இதில் ஈசான்ய முகத்திலிருந்து உருவானவர் தான் அகோர வீரபத்ரர். இந்த அகோர வீரபத்ரரை போய் திருவெண்காடு க்ஷேத்திரத்தில் முக்கியமாக புதன்கிழமை அன்னைக்கு போய் அவரை தரிசித்து அவரிடத்தில் முதல் நான் சொல்லணும், அகோர வீரபத்ரா, இனிமேல் நான் வந்து இந்த போதை பழக்கத்தை விட்டு நல்ல மனிதனாக மாறுவேன், வாக்கு கொடுத்துட்டு வாங்க. புதன்கிழமை அல்லது திங்கட்கிழமையில் போய் நீங்கள் அவரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்தது திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஊர். இது எல்லாமே வந்து சிதம்பரம், சீர்காழி, தஞ்சாவூர் பெல்ட்டில் தான் வரும். திருப்பாம்புரம் ராகுவும் கேத்தும் ஒன்றாக இணைந்து சிவனை வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலம் இது திருப்பாம்புரம். திருப்பாம்புரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு வந்தால் நம்ம வந்து போதை பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருப்பாம்புரம் இங்கே போய் தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் அந்த சிவபெருமானை வணங்கி அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க, பண்ணி ஒம்பது முறை அந்த கோவிலை வலம் வரணும். வலம் வந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனமானது அந்த போதையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஏன்னா இந்த திருப்பாம்புரம் கோவில் வந்து 264 வகையான பாவங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய க்ஷேத்திரமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து 9 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் ராகு காலத்தில் சிவபெருமானை வணங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதை பழக்கத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது காணி பாக்கம். காணி பாக்கம்ங்கிறது இதை விஹாரபுரின்னு அழைக்கிறாங்க. இந்த காணிப்பாக்கம் அப்படிங்கிறது ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் பக்கத்தில் இருக்குது.
இங்கு ஒரு பிள்ளையார், அந்த பிள்ளையார் சத்தியமே வடிவானவர். இவர் முன்பு யாராவது சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதை மீறவே மாட்டாங்களாமா. அப்படி சத்தியத்தை மீறாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த விநாயகர் வந்து அளப்பரிய நன்மைகளை கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், அல்லது இந்த போதைக்கு நான் அடிமையே ஆக மாட்டேன், அடித்து சத்தியம் பண்ணிட்டா நீங்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையை அடைந்து விடுவீர்கள். என்ன போதை வஸ்து நமக்கு பழக்கம் இருக்கோ அதனிலிருந்து நான் விலகி விடுகிறேன், அந்த விநாயகருக்கு சத்தியம் பண்ணிட்டு, அங்கே இருக்கக்கூடிய கிணற்று நீர் தான் தீர்த்தமாக தராங்க, அந்த தீர்த்தம் வாங்கி அறிந்திய பலர் தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வந்திருக்காங்கன்னு அங்கேயே உதாரணமாக சொல்கிறாங்க. அப்போ முதல் வேண்டியது நம்ம மனோதைரியம். மனோதைரியத்தை அதிகமாக்கி விட்டால் உடம்பு பலமாயிடும். உடம்பு பலமாயிடுச்சுன்னா திடச்சித்தம் உருவாகும். திடச்சித்தம் உருவாச்சுன்னா எப்பேற்பட்ட போதை பழக்க வழக்கங்கள்லேருந்தும் நம்ம வந்து வெளியே வந்துடலாம். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சித்து நல்வழிக்கு திரும்புங்கள், உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அருணகிரிநாதரே போதை பழக்கத்தில் மாட்டி எப்படி வெளிவந்தார், நிச்சயமாக எல்லாராலையும் இந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தகவல் நீங்கள் மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக அமைஞ்சுது. அதே மாதிரி எந்தெந்த கோவிலுக்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க மனமாற்றத்துக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் இல்லையா. ரொம்ப அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். கொடுத்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நீங்கள் ரங்கநாதன் சாரை தொடர்பு கொள்ளணும், ஏஎல்பி மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலேயும் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும். எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.